துலாம் ராசி மாறி மாறி வரும். காலப்பிரசங்க சமசத்தம ராசி கொஞ்சம் மாறி மாறி வரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ்வரன் ஏற்கனவே சனீஸ்வரன் 7, 8, 9, 10 உங்களை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்கள் ராசியில் உச்சம்படுறாரு பக்கா ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை விட என்னங்க வேணும்? உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசியில் தான் உச்சம்படுறாரு, அப்போ உங்களை கைவிடுவாரா? மே ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் அவர் தானே பாக்கியாதிபதி, அப்புறம் எப்படி உங்களை கைவிடுவார்? அப்போ கைவிட மாட்டார். அப்போ தைரியமாக செயல்படுங்கள். உயர் ஜவுளி தொழில், இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பூ, நெய், வெண்ணெய், மீடியா, சினிமா, ட்ராமா, டிவி, மெக்கானிக், பியூட்டி பார்லர், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்கள், விவசாயம். சனி திசை, சனி மகாதிசை, சனி மகாதிசை இல்லைன்னா புத்தி, சனி மகாதிசனுடைய அந்தரம், சனி மகாதிசனுடைய சூட்சம அந்தரம், சனி மகாதிசனுடைய அதிசூட்சம இந்தரம், இந்த 5 பாயிண்ட்ஸ் இல்லாமல் வக்கீலாக வர முடியாது. வக்கீலாக வர முடியாது. வணக்கத்துக்குரிய உயர் உச்சமன்ற, உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வரவே முடியாது. அடித்து சொல்லுவோம், அடித்து சொல்லுவோம். ஏன்னா அவருடைய அனுகிரகம் இல்லாமல் அதுக்குள்ளே வர முடியாதுங்க. அதே மாதிரி விவசாயம், விவசாயத்துக்கு துலாமில் இருக்கிறவங்களுக்கு வெல் நல்ல டெவலப்மெண்ட். அதில் குறிப்பாக நீங்கள் கிழங்கு வகையில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிழங்கு வகையில் போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தோட்ட பயிர் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். மனமுள்ள உயர்ந்த ஜாதிக்காய், அதனது ஏலக்காய், ஆப்பிள், ஏன்னா அந்த இடம் வந்து உயர்ந்த இடம். விவசாயத்தில் உயர்ந்த தொழில் எது? ஆப்பிள் தொழில். ஆப்பிள் இல்லையா? தேக்கு, தேக்கு மரம், இதெல்லாம் விவசாயத்தில் உயர்ந்த தொழில். அது உங்களுக்கு தான் உண்டு. மகரம் கும்பத்தோடு உங்களுக்கு அதிகமான எலிஜிபிலிட்டி உண்டு. அதனால தான் உங்களை நான் செய்ய சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட தொழில் செய்யும் பொழுது நிச்சயமாக துலாம் ராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்தை அப்படியே கஷ்டமோ நஷ்டமோ அப்படியே கொண்டு போயிடும். எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா உங்கள் பாக்கியாதிபதி யோகாதிபதி சனீஸ்வரர் உங்கள் ராசினை அதனை விட மாட்டார். அதில் மாற்று கருத்து அல்ல. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் லக்ஷ்மி நரசிம்மர், வராகமூர்த்தி. லக்ஷ்மி நரசிம்மர், வராகமூர்த்தி, முருகப்பெருமான், குரு தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி மூர்த்திகளை வணங்கும் பொழுது துலாம் ராசி நேயர்களுக்கு அந்த கொஞ்சம் நெஞ்சிருந்த கஷ்டம் விலகி விவசாயத்தில் செழிப்பாக இருக்கும். விவசாயத்துக்கு சனீஸ்வரர் வழிபாடு மிக முக்கியம். சனீஸ்வரர் வழிபாடும் செவ்வாய், பூமி இல்லையா, செவ்வாய் வழிபாடு அதை விட முக்கியம். இதெல்லாம் விட தாய் சந்திரன் தானியத்துக்கு அதிபதி, அன்னாபிஷத்துக்கு அதிபதி இல்லையா, ஐப்பசியில் தானே உச்சமடைகிறாரு சந்திரன். அப்போது தானே டிகிரியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். அதனால தானே ஐப்பசி அன்னாபிஷம்ங்கிறோம். அப்போ இவங்க 3 பேர் சேரும் பொழுது துலாம் ராசி மிகவும் கெட்டிக்கராக மாறிவிடுகிறார் என்பதில் நிதர்சனமான உண்மை.